வணக்கம் அருமை தமிழ் உறவுகளே, நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல்களே, சுய பயிற்சி தேர்வு மூன்றை நாம் சென்ற வாரம் அதற்கான அந்த வினாவிற்கான வீடியோவை அப்லோட் செய்திருந்தோம். இப்பொழுது அதற்கான ஆன்சரை நாம் பார்க்க இருக்கிறோம், அதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், பார்த்து விடலாம். அதற்கு முன் நமது நண்பர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் மாணவர்கள், இதுவரை நமது யூடியூப் சேனலை சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறுங்கள். வாருங்கள், நேரடியாக விடைக்குள் சென்று விடலாம். ஒன்றாவது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டாவது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மூன்றாவது வினாவை பாருங்கள். கார்பன் வைரம் குருந்தம் அதற்கு மாணிக்கம், நான்காவது வினை மலை குன்று மரம் புதர், ஐந்தாவது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆறாவது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஏழாவது வினாவிற்கு ஆப்ஷன் பி, எட்டாவது வினாவிற்கு ஆப்ஷன் டி, ஒன்பதாவது வினா கோல் கால்பந்து என்றால் பேஸ்கட் என்பது கூடைப்பந்து, பத்தாவது வினாவை பாருங்கள். மகாராஷ்டிரா இந்தியா, டெக்சாஸ் என்பது அமெரிக்கா. பதினொன்றாவது வினாவை பாருங்கள், ஆன்சர் பி 25 கியூப். பன்னெண்டாவது வினாவை பாருங்கள், அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 290. பதிமூன்று உளவியல் மனிதன் ஆர்னிதோலாஜி என்பது பறவைகள் பற்றிய படிப்பு. அதுக்கடுத்து பதினான்காவது மூன்று அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் கூடுதலில் 2531 எனில் அவ்வெண்களை காண்க, அவ்வெண்கள் 27, 29, 31. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பதினைந்தாவது வினாவை பாருங்கள், ஒரு வர்க்க எண்ணிலிருந்து 11 கியூப் என்ற எண்ணை கழித்தால் 7694 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாவது? ஆப்ஷன் சி 95. பதினாறாவது வினாவை பாருங்கள், ஒரு எண்ணின் வர்க்கத்திலிருந்து 21 ஸ்கொயர் கழிக்கும் பொழுது, 21 ஸ்கொயரை கழிக்கும் போது 1584 கிடைக்கிறது எனில் அந்த எண் ஆப்ஷன் பி 45. பதினேழு இரண்டு எண்களின் வித்தியாசம் 11, அவைகளின் கூடுதல் 5, இதில் ஒரு பங்கு 9 எனில் அவ்வெண்கள் யாவை? ஆப்ஷன் டி 28 மற்றும் 17. பதினெட்டாவது வினாவை பாருங்கள், ஒரு எண்ணிலிருந்து 35 கழிக்க அந்த எண் தன் மதிப்பில் 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணின் 5 இல் 4 மடங்கு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 140. பத்தொன்பதாவது வினாவை பாருங்கள், இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 800. இருபதாவது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் சி HGSOT என்பது சரியான விட. 21வது வினாவை பாருங்கள், அதற்கு ஆப்ஷன் ஏ SVTU என்பது சரியான விட. 22வது வினாவிற்கு பூஞ்சை மைக்காலஜி திசு கிறிஸ்டாலஜி. 23வது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 257. 24வது 5:100 எனில் 7:100, அதற்கு சரியான விடை 196 ஆப்ஷன் பி. 25வது வினா பூமி இஸ்டு கோல், பூமி என்பது கோல் என்றால் நிலவு என்பது துணைக்கோள், ஆப்ஷன் டி. 26வது வினாவிற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்ஜெக்ட் OBJECT என்பது சரியான விடை. 27வது வினாவிற்கு ஆப்ஷன் பி TSRQ என்பது சரியான விடை. 28 இதயம் கார்டியாலஜிஸ்ட் மூளை நியூரோலஜிஸ்ட் இதயம் மணிக்கவும். 29 இதழ் ஆசிரியர் என்றால் நாடகம் இயக்குனர், ஆப்ஷன் ஏ சரியான விடை. 30வது வினாவை பாருங்கள், இரண்டு எண்களின் விகிதம் 5:9 மற்றும் அவைகளின் மீச்சிமா 450 எனில் அவ்விரு எண்களின் பெரிய எண் யாது? ஆப்ஷன் சி 90. 31வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி X-3 என்பது சரியான விடை. 32வது வினாவிற்கான விடை இரு எண்களின் மீ போவா 12 மற்றும் மீச்சிமா 144, ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் சரியான விடை ஆப்ஷன் ஏ 48. 33வது வினாவை பாருங்கள், இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்போவாவின் 14 மடங்கு ஆகும், மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 600 எனில் இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்போவாவின் 14 மடங்கு ஆகும், மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் 600, ஒரு எண் 280 எனில் மற்றொரு எண் 80, மற்றொரு எண் ஆப்ஷன் பி 80. 34வது வினாவை பாருங்கள், 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் மீச்சிமா 240 எனில் மீ போ வா என்ன? ஆப்ஷன் சி 4. 35வது வினாவிற்கான விடை அதாவது A+B போல் ஸ்கொயரின் மதிப்பு ஆப்ஷன் சி 196. 36வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி 7.75, 7.75. 37வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி 0.79. 38வதுக்கு முப்பத்தி எட்டாவதுக்கான விடை ஏ ஆப்ஷன் ஏ FAC ஃபேஸ். 39வதுக்கும் ஆப்ஷன் ஏ YVRM. 40 பவுண்ட் எண் என்றால் போலோ ஹாக்கி, ஆப்ஷன் ஏ. 41 மேற்கு வடகிழக்கு என்றால் தெற்கு வடமேற்கு. 42வது வினாவை பாருங்கள், வேறுபட்ட எண் என்று கேட்டுக்க, வேறுபட்ட எண் எது? இதில் வேறுபட்ட எண் ஆப்ஷன் பி 27. 43வது வினாவை பாருங்கள், வெப்பம் குளிருடன் தொடர்புடையது எனில்
மற்ற இது இதில் இருக்கக்கூடிய விடைகளில் எது சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கார்கள். இதில் மிக சரியான விடை வெளிச்சம் இருள் என்பதுதான் மிக சரியான விடை. 44வது வினாவை பாருங்கள். இரண்டு எண்களின் மீப்பெவோ ஆனது 8, பின்வரும் நூற்றுள் எந்த எண் இவைகளில் மீப்போமா ஆக இருக்க முடியாது என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 60. 45வது வினாவை பாருங்கள். இரு எண்களின் கூடுதல் 20, அவற்றின் பெருக்கல் பலன் 96, அவ்விரு எண்களின் மீப்பெரு வகுத்தி, அவ்விரு எண்களின் மீப்பெரு வகுத்தி என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4. 46வது வினாவிற்கான விடை மீச்சிமா 1.2, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 47க்கு சரியான விடை ஆப்ஷன் டி 800 என்பது சரியான விடை. 48வது வினாவை பாருங்கள். தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமை என்ற வரிகளை எழுதியவர் காலமேக புலவர், ஆப்ஷன் சி. தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமை என்ற வரிகளை எழுதியவர் காலமேக புலவர். 49வது வினாவை பாருங்கள். திருவிக்காவின் பொதுமை வேட்டல் எனும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது? திருவிக்காவின் பொதுமை வேட்டல் எனும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஆப்ஷன் டி 430. 50. 50வது வினாவை பாருங்கள். மோசி கிரனார் முரசு கட்டலில் படுத்துறங்கிய போது யாரால் கவரி வீச பெற்றார்? ஆப்ஷன் பி சேரன்மான் பெருஞ்சேரல் இரும்புரை. சேரன்மான் பெருஞ்சேரல் இரும்புரை. 51வது வினாவை பாருங்கள். குமரகுருபரர் எத்தனை ஆண்டு வரை பேச்சின்றி இருந்தார்? குமரகுருபர் 5 ஆண்டு வரை பேச்சின்றி இருந்தார், ஆப்ஷன் சி சரியான விடை. 52வது வினாவை பாருங்கள். 52, தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்று அழைக்கப்பட்டவர் வாணிதாசன். சோழ மன்னனின் பூ எது? 53வது வினா, சோழ மன்னனின் பூ எது? ஆப்ஷன் பி அத்திப்பு. 54வது வினாவை பாருங்கள். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர், தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் வா வே சுப்பிரமணியம். 55வது வினாவை பாருங்கள். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார். 56வது வினாவை பாருங்கள். ஏர்முனை பாடலின் ஆசிரியர், இதற்கு ஏர்முனை பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி ஆ மருதகாசி. 57வது வினாவை பாருங்கள். சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும், ஆப்ஷன் சி சரியான விடை. 58வது வினாவை பாருங்கள். தமிழ் புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர், தமிழ் புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் ஆப்ஷன் டி ந பிச்சமூர்த்தி. 59வது வினாவை பாருங்கள். ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஐகோபி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ லிட்டில் ஓட், லிட்டில் ஓட் தான் அவர் கூறினார். 60வது வினாவை பாருங்கள். ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்தது எங்கு? காஞ்சிபுரம். ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்தது காஞ்சிபுரத்திலே. 61வது வினா, முக்குடற்பல்லுவின் ஆசிரியர் எண்ணாயினப்புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? முக்குடற்பல்லுவின் ஆசிரியர் எண்ணாயினப்புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. 62வது வினாவை பாருங்கள். தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 63, முழவு அருஞ்சொல் பொருள் தருக. இதில் பாருங்கள், முழவு என்பது இசைக்கருவியை குறிக்கும். இங்கே பாருங்கள், மலை என்பது இசைக்கருவி அல்ல, இசை என்பது இசைக்கருவியால் வெளிப்படும் ஒரு இசை, இது வெளிப்படுவதைத்தான் இசை என்று சொல்வோம் இல்லையா. அதாவது ஒரு ஒளி, இசைக்கருவியிலிருந்து வெளிப்படும் ஒளியை நாம் இசை என்று கூறுவோம். எனவே இதை நாம் ஒரு இசைக்கருவி என்று சொல்ல முடியாது. 3வது விடையை பாருங்கள். சி மத்தளம், மத்தளம் என்பது ஒரு இசைக்கருவி. டி வந்து சந்தனம் என்பதும் அது இசைக்கருவி அல்ல. எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மத்தளம் என்பது சரியான விடை. இதில் பெரும்பாலானோர் இசை என்று குறித்திருப்பார்கள், இசை என்று குறித்தால் அது விடை தவறு. எனவே மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், முழவு என்றால் அதற்கு சரியான பொருள் இசைக்கருவி. ஆனால் இங்கே விடையிலே எதுவும் இசைக்கருவி இல்லை, மற்ற மூன்றும் அதாவது ஏ பி டி இசைக்கருவி சார்ந்தது அல்ல, சி மட்டும்தான் இசைக்கருவியை சார்ந்தது. எனவே சி இதற்கு சரியான விடை. 64வது வினாவை பாருங்கள். காந்தியடிகள் தலைமையேற்ற 2வது கல்வி மாநாடு நடைபெற்ற இடம், 2வது கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் புரோச், ஆப்ஷன் பி புரோச். 65வது வினாவை பாருங்கள். வாணிதாசன் பிறந்த ஊர், வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர். 66வது வினாவை பாருங்கள். மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் ஜீரூர் பூவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல், மாயோன் கொம்புள் மலர்ந்த தாமரையோடு பூவோடு புரையும் ஜீரூர் பூவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏ பரிபாடல், இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. 67வது வினாவை பாருங்கள். தமிழ் கெழு கூடல் எனும் நூல் என்று கூறும் நூல் புற 400, ஆப்ஷன் சி. 68, திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு, இதில் கொடுக்கப்பட்டிருக்க திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சைக்கஸ். 69வது வினாவை பாருங்கள். இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும், இதன் பெயர் இலை அடி செதில்கள், ஆப்ஷன் சி. 70, அகேவ் எந்த நில தாவரம்? டி பாலைவன தாவரம், பாலைநில தாவரம்.
71 வைரஸ் நோய் எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, சளிதான் வைரஸால் பரவக்கூடிய நோய். 72வது நீரின் மூலம் பரவும் நோய் காலரா, ஆப்ஷன் ஏ காலரா. 73வது வினாவை பாருங்கள், ஆஸ்ட்ரியா மலேசியா நோய் ஏற்பட காரணமான தாது உப்பு, தாது உப்பு ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். 74 புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் மராஸ்மஸ் மற்றும் குவாசியார்க்க, இரண்டுமே அப்போ ஆன்சர் இதற்கு டி ஏ மற்றும் பி. 75வது வினாவை பாருங்கள், முருங்கை இலையில் காணப்படும் வைட்டமின், முருங்கை இலையில் காணப்படும் வைட்டமின் வைட்டமின் ஏ, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 76வது வினாவை பாருங்கள், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் யாவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் வைட்டமின் பி மற்றும் சி. எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4. 77வது வினாவை பாருங்கள், 1 மீட்டர் என்பது இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே பொருந்தும். 100 சென்டிமீட்டர் என்றாலும் 1 மீட்டர் தான், 1000 மில்லிமீட்டர் என்றாலும் 1 மீட்டர் தான், 10 டெசிமீட்டர் என்றாலும் 1 மீட்டரை தான் குறிக்கும். எனவே இவை அனைத்துமே சரி, ஆப்ஷன் சி சரியான விடை. கடிகார முள்ளின் இயக்கம், கடிகார முள்ளின் இயக்கம் சுழற்சி இயக்கம், ஆப்ஷன் ஏ. ரோபோட் என்பதற்கு சரியான பொருள் அடிமை, பி அடிமை என்பது சரியான பொருள். 80வது வினாவை பாருங்கள், புவியீர்ப்பு விசை என்பது, புவியீர்ப்பு விசை என்பது தொடர் விசை. எனவே ஆப்ஷன் பி சரியான விடை. 81வது வினாவை பாருங்கள், பூமி மேற்கு கிழக்காக செல்கிறது என முதலில் கணித்தவர் யார்? பூமி மேற்கு கிழக்காக செல்கிறது என முதலில் கணித்தவர் ஆரியப்பட்டர், ஆரியப்பட்டர் தான் பூமி மேற்கு கிழக்காக செல்கிறது என கணித்தவர். 82வது வினாவை பாருங்கள், உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரம் கடக்க எடுத்துக்கொண்ட நேரம், உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரம் கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் 9.58 வினாடிகள். 83வது வினாவை பாருங்கள், மனித மூளையை போன்று சிந்திக்கும் வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது, செயற்கை நுண்ணுணர்வு மற்றும் நானோ ரோபோட் இரண்டுமே அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி. 84வது வினாவை பாருங்கள், கடலில் பயணிக்கும் போது தூரத்தை எப்படி அளக்கலாம்? ஆப்ஷன் டி நாட் என்று அளக்கலாம், நாட்டிக்கல் என்று சொல்வார்கள் இல்லையா, நாட். மைக்ரோலிட்டர் என்பது 1 மில்லிமீட்டர் கியூப். 85வது வினா பார்த்தோம், மைக்ரோமீட்டர் என்பது 1 மில்லிமீட்டர் கியூப். 86வது வினா, அளவுகோலில் உருவாகும் பிழைகள் எத்தனை வகைப்படும்? அளவுகோலில் உருவாகும் பிழைகள் மொத்தம் 3. எனவே இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பருமனின் அலகு சென்டிமீட்டர் கியூப் என்று சொல்லலாம், இல்லை கன சென்டிமீட்டர் என்றும் சொல்லலாம். எனவே இதுக்கு ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. 88வது வினாவை பாருங்கள், வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுபவை, வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுபவை சுருதிகள், சுருதிகள். 89வது வினாவை பாருங்கள், 4 வேதங்களுள் அடங்காதது, இது கொடுக்கப்பட்டிருக்கு ரிக் அதர்வணம் சாமம் கொடுத்திருக்காங்க, இது 4 வேதங்களுக்கு அடங்கும், ஆனால் தனுர் என்பது 4 வேதங்களுக்குள் அடங்காது. எனவே ஆப்ஷன் பி சரியான விடை. 90வது கேள்வியை பாருங்கள், மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் டி சமிதி, சமிதி என்று அழைக்கப்பட்டது. தவறானதை தேர்ந்தெடு, இதற்கு எதுவுமே இல்லை, அனைத்துமே நேரடியாகவே பொருந்துள்ளது. பிருத்திவி, நிலம், அதிதி, நித்திய கடவுள், உஷா, விடியற்காலை தோற்றம், வர்ணன், மலை. எனவே இதில் பொருந்தாதது என்று, அதாவது தவறானது என்று எதுவுமே இல்லை. எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 92வது வினாவை பாருங்கள், மகாவீரரின் தலைமை சீடர் யார்? மகாவீரரின் தலைமை சீடர் ஆப்ஷன் ஏ கௌதம புத்தர். 93 அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று கூறும் தமிழ் நூல், ஆப்ஷன் பி மணிமேகலை. 94 4வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம், ஆப்ஷன் டி காஷ்மீர். 95 இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் மெகஸ்தனிஸ், இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ். 96வது வினாபரங்கள், தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்ட பேரரசர், தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்ட பேரரசர் ஆப்ஷன் பி அசோகர், ஆப்ஷன் பி அசோகர். 97 அசோகர் கலிங்கம் மீது போர் தொடுத்த ஆண்டு, அசோகர் கலிங்கம் மீது போர் தொடுத்த ஆண்டு ஆப்ஷன் பி கிமு 261. 98வது வினாவை பாருங்கள், தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம், ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை. 99 புலிகள் அதிகமாக வாழும் நாடு, புலிகள் அதிகமாக வாழும் நாடு ஆப்ஷன் டி இந்தியா. 100வது வினாவை பாருங்கள், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் டி பிங்காளி வெங்கையா, பிங்காளி வெங்கையா அவர்கள் தான் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். 101வது வினாவை பாருங்கள், ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர், ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் உதயகுமார், ஆப்ஷன் டி உதயகுமார் தான் ரூபாய்க்கான சின்னத்தை
வடிவமைத்தார். 102வது விநாயகர்கள் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்றது? முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் வலுப்பெற்றது. ஆப்ஷன் பி. 103வது விநாயகர்கள் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 395. 104வது விநாயகர்கள் இந்திய அரசியலமைப்பு குழுவில் இருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இந்திய அரசியலமைப்பு குழுவில் இருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 15 பேர். ஆப்ஷன் பி. அரசமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் யார்? அரசமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் பி என் ராவ். அரசமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் பி என் ராவ். 106வது வினாவை பாருங்கள். சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அங்கீகரித்த ஆண்டு. சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரித்த ஆண்டு ஐநா அங்கீகரித்த ஆண்டு 2007. ஆப்ஷன் பி 2007. 107வது வினாவை பாருங்கள். அரசமைப்பு சட்ட நாள் 26 நவம்பர் 1949. 26 நவம்பர் 1949 அரசமைப்பு சட்ட நாள் ஆகும். 108வது வினாபர்கள் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்றவர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்றவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கர். வாக்கர் என்பது சரியான விடை. 109வது வினாபர்கள் அறிவியல் முறையில் தேசிய வருமானம் கணக்கிட்டவர் யார்? அறிவியல் முறையில் தேசிய வருமானம் கணக்கிட்டவர் VKRV ராவ். VKRV ராவ் அவர்கள்தான் அறிவியல் முறையில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டார். 110வது விநாயகர்கள் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1881. ஆப்ஷன் பி சரியான விடை. 111வது விநாயகர்கள் இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியாவில் பசுமை புரட்சி 1966ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆப்ஷன் சி சரியான விடை. நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் பி சரியான விடை. 113வது விநாயகர்கள் இந்தியாவில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் அமிர்த்தியா சென். ஆப்ஷன் டி சரியான விடை. 114வது விநாயகர்கள் இந்தியாவின் முக்கிய தொழில் ஜவுளி தொழில், அதாவது முதன்மை தொழில் முக்கிய தொழில். இதில் பல மாணவர்களும் இதில் தவறுகள் செய்வார்கள், இதை நன்கு படித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவின் முக்கிய தொழில் ஜவுளி தொழில். 115 பூமி தான இயக்கம் ஆரம்பித்தவர் வினோவா பாவே, ஆச்சாரிய வினோவா பாவே. ஆப்ஷன் பி. 116வது விநாயகர்கள் உண்மை காரணிகள் என்பவை. இதற்கு சரியான விடை நிலம் கமா உழைப்பு. எனவே ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். 117வது விநாயகர்கள் பொருளாதாரத்தின் நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1968ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி. இரண்டாம் நிலை தொழில்கள் யாவை? இரண்டாம் நிலை தொழில்கள் இதில் பொறுத்தவரை டி சாலை போடுதல் என்பது இரண்டாம் நிலை தொழில்கள் ஆகும். 119வது விநாயகர் பாருங்கள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது. உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது வெப்பமண்டல மலை காடுகள். வெப்பமண்டல மலை காடுகள். 120வது விநாயகர் பாருங்கள் வளங்கள் என்பது பேராசைக்கு அன்று அவன் தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர். வளங்கள் என்பது பேராசைக்கு அன்று அவன் தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி. 121வது விநாயகர் பாருங்கள் பசிபிக் என பெயரிட்டவர். பசிபிக் என பெயரிட்டவர் மெக்கலன். ஆப்ஷன் ஏ மெக்கலன். 122வது வினாவை பாருங்கள் மரியானா அகலியின் ஆழம். மரியானா அகலியின் ஆழம் 10994. மரியானா அகலியின் ஆழம் 10994. 123வது வினாவை பாருங்கள் உலகின் கூரை என்று அழைக்கப்பட்டது திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி தான் உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. 124வது வினாவை பாருங்கள் அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பெயர். அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பெயர் காற்று. ஆப்ஷன் டி சரியான விடை. 125வது விநாயகர் பாருங்கள் கோடைகால கதிர் திருப்பம் எந்நாளில் நடைபெறும். கோடைகால கதிர் திருப்பம் எந்த நாளில் நடைபெறும்? ஜூன் 21. ஆப்ஷன் சி. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல். 126வது வினா தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் ஆப்ஷன் சி யுரேனஸ். 127வது வினாவை பாருங்கள் நிலாவை ஆராய அனுப்பப்பட்ட சந்திரயான் 1 எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? நிலவை ஆராய அனுப்பப்பட்ட சந்திரயான் 1 எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. ஆப்ஷன் டி. 128வது வினாவை பாருங்கள் பள்ளிகளும் கல்லூரிகளும் இதில் முக்கிய பங்காற்ற வேண்டும். ஆப்ஷன் டி ஒழுக்கம். 129 பின் குறிப்பிட்டுள்ள பண்பு கூறுள்ள காவலர் பொதுவான மன வெளிச்சியுடையவர் ஆவார். பின் குறிப்பிட்டுள்ள பண்புக்குரிய காவலர் பொதுவாக மனவெழுச்சி உடையவர் ஆவார். ஆப்ஷன் பி தலைமை பண்பு. அதாவது முக்கியமாக பண்பு எது இருக்க வேண்டும் என்றால் தலைமை பண்பு இருக்க வேண்டும். அனைவரையும் ஒழுங்கிருத்து சொல்லக்கூடிய
பண்பு இருக்க வேண்டும். 130வது வினாவை பாருங்கள். ரயில் நிலையத்தில் தீ, மன்னிக்கவும், ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய போது உனக்கு இருக்கையின் அடியில் ஒரு குரு பெட்டியை காண்கிறாய். ரயில் நிலையத்தில் நீ ரயிலில் ஏறிய போது ஒரு குறும்பெட்டியை உனது இருக்கைக்கு அடியில் காண்கிறாய், நீ என்ன செய்வாய்? விவரத்தை காவல்துறையிடம் தெரிவிப்பேன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 131வது வினாவை பாருங்கள். எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? ஆப்ஷன் ஏ, எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை என்பது சரியான விடை. ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதற்குரிய ஒத்துழைப்பு தருவேன். ஆப்ஷன் ஏ. 133, காவலர் சீருடை அணிய முக்கியமான காரணம் என்ன? காவலர் சீருடை அணிய முக்கியமான காரணம் என்ன? எல்லோரும் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக. ஆப்ஷன் பி. 134வது வினாவை பாருங்கள். உயர் அதிகாரி கூறும் சில கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற போது மறைமுகமாக அவர் உணர்ந்து கொள்ளும் வகையில் கருத்து தெரிவிக்கலாம். ஆப்ஷன் பி. 135, ஒருவரை கைது செய்ய வேண்டுகிறாய். அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். ஒருவரை கைது செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறீர்கள், ஒருவரை கைது செய்ய விரும்புகிறீர்கள், அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்றில் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆப்ஷன் சி, குற்றம் செய்யாதவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அதாவது இந்த வினாவை நன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை கைது செய்ய வேண்டுகிறார் அரசியல்வாதி. அதாவது கைது செய்ய போகிற அவசியம் கிடையாது, உங்ககிட்ட வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு அரசியல்வாதி வந்து, நீங்கள் எனக்கு இவர் வந்து தொந்தரவு கொடுக்காருங்க, நீங்கள் உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. வினாவை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் கைது செய்ய வேண்டுகிறார் அரசியல்வாதி, உங்ககிட்ட வந்து சொல்கிறார் அரசியல்வாதி வந்து அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறார், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ குற்றம் செய்யாதவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நல்லா விசாரிப்பா. அவர் யார் சொன்னாலும் சரி, அரசியல்வாதியோ இல்லை யாராக இருந்தாலும் அவன் உண்மையே குற்றம் செஞ்சிருக்காரான்னு விசாரித்து குற்றம் செஞ்சிருந்தால் மட்டும்தான் கைது செய்வேன், குற்றம் செய்யவில்லை என்றால் கைது செய்ய மாட்டேன். அப்போ சி ஆப்ஷன், குற்றம் செய்யாதவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன். 136வது வினாவை பாருங்கள். காவல்துறையினரிடம் மக்கள் எதிர்பார்க்கும் பண்பு. ஆப்ஷன் டி, நன்னடத்தை. 137வது வினாவை பாருங்கள். திறமையான காவலர்களுக்கு பரிசுகள் வழங்குவது அவரது பணியை சிறப்பிக்க உதவும். ஆப்ஷன் பி. 138வது வினா, 3 கிலோ கிராமுக்கு 750 கிராமுக்கும் உள்ள விகிதம். 3 கிலோ கிராமுக்கும் 750 கிராமிற்கும் உள்ள விகிதம். ஆப்ஷன் சி, 4:1. 139வது வினா, எந்த துறைக்கு தாமரை விருது வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, சினிமா துறைக்கு தாமரை விருது வழங்கப்படுகிறது. 140, கொல்லன் பட்டறை கொத்தனார் வீடு. எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வீடு என்பது சரியான விடை. அருமை தமிழ் உறவுகளே, இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.